அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ புரோகித வித்யாபீடம் பெருமையோடு வழங்கும் மனோஸ்ரீ டிவியின் லலிதா சகஸ்ரநாமம் தொடர் விளக்க உரை எளிய தமிழில் உங்களுக்காக. லலிதா சகஸ்ரநாமத்தின் 18வது சொஸ்திரம். இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரதூனாப ஜங்கிகா கூடகுல்பா கூர்மபிருஷ்ட ஜெயிஷ்ண பிரபதான்விதா. இங்க இந்திரகோப பரிக்ஷிப்த, இந்திரகோபம் அப்படின்னாக்கா அது ஒரு விதமான ஒரு பூச்சி. ஆமாம், ஒரு பூச்சி. அது எப்படி இருக்குன்னா சிகப்பு கலரில் இருக்கும், சிகப்பு வர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு பூச்சி. இந்த சகஸ்ரநாமம் முழுவதுமே அம்பிகைய அந்த வசின்யாதி வாக்தேவதைகள் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறா, இந்த சிவப்பு வர்ணம் எங்கெல்லாம் வர்றது, அதை அந்த சிவப்பு வர்ணத்துக்கு என்னெல்லாம் டெஃபினேஷன் சொல்லலாம் அப்படின்னு ரொம்பவும் பிரயாசப்பட்டு ரொம்பவும் சிந்திச்சு என்னெல்லாம் உலகத்தில் அது அற்புதமான சிவப்புகள் உண்டோ இந்த அத்தனை சிகப்புகளையும் இங்கே இந்த சகஸ்ரநாமத்தில் கொண்டு வந்திருக்கா. அருணன், உத்யத்பானு, நவவித்ரும வித்ருமம், பவழம், பிம்பம், குபாபழம், இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கா சிகப்புகளை பற்றி. அதில் இந்த வரிசையில் பார்க்கும்பொழுது இந்திரகோபம் அப்படின்னு, இந்திரகோபம்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பூச்சியே அது எப்படி இருக்குன்னா சிவப்பு கலரில் இருக்கும், பலபலான்னு இருக்கும். அந்த பூச்சிகள் அப்படியே மொச்சுன்ருக்காம, எதை மொச்சுன்ருக்கு அப்படின்னாக்கா ஸ்மர தூணாப, ஸ்மர தூணாப அப்படின்னா ஸ்மரம்னா இங்கே காமன், அதாவது நம்ம மன்மதன், மன்மதனுடைய அம்பாரத்தூண், அதாவது அம்புகள் வைக்கக்கூடிய அந்த கவர். நீங்கள் இந்த காலத்தில் அந்த போர் வீரர்கள்லாம் முதுகில் போட்டுருப்பா அம்பார துணியும் சொல்லி, அதில் அம்புகள் வைக்கப்படக்கூடிய அந்த அம்பார தூணில் அந்த பூச்சிகள் முச்சுட்டுருக்காமா. அந்த மன்மதனுடைய கையில் 5 அம்புகள் இருக்கும், பஞ்சபாணம்னு சொல்லி அம்பாளுடைய கையில் இருக்கிற மாதிரி அந்த 5 அம்புகளை வைக்கக்கூடிய அம்பார துணில் இந்த இந்திரகோபங்கிற பூச்சிகள் முச்சுட்டுருக்கிற மாதிரி இருக்காமா ஜங்கிகா அப்படின்னு சொல்கிறா. அவளுடைய கணுக்கால்களை பற்றி சொல்கிறா. நம்ம அம்பிகையினுடைய கேசாதிபாத வர்ணனை பார்த்துட்டு இருக்கோம், அதில் நேற்றுக்கெல்லாம் கால் முட்டி வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறச்ச அந்த கணுக்கால்களை பற்றி சொல்கிறா. இந்த கணுக்கால்களை எதுக்கு ஓமையாக காட்டுறா அப்படின்னாக்கா மன்மதன் அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த அம்பாரத்தூண், அம்புகள் வைக்கப்படக்கூடிய அம்பார துணி எப்படி இருக்குது, கீழே ஷார்ப்பாக இருக்கும், மேலே கொஞ்சம் பெர்த்து அகலமாக இருக்கும், அப்போ தான் அந்த கையால் எடுக்க முடியும். கீழே ஷார்ப் பகுதி இருக்கிற இடம் கொஞ்சம் அப்படி குறுகலாக வந்திருக்கும். அந்த அம்பார துணியை சிவப்பு கலர் அந்த இந்திரகோப பூச்சிகள் மொச்சின்றிருந்தால் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அது போல் அம்பாளுடைய கணுக்கால் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ பெரிய உவமை, எவ்வளோ பக்தி ஸ்ரத்தை அந்த வசின்யாதி வாக்தேவதிகளுக்கு எப்படியெல்லாம் அம்பாலை வர்ணிக்கணும் அப்படின்னு அவ்வளோ தெரிஞ்சு வச்சுட்டுருக்கா. உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களாலையும் அம்பாலை வர்ணிக்கிறா, இது போல் அது போல் அப்படின்னு. அதுபோல தான் இங்கே அம்பாளுடைய கணுக்கால்கள் வர்ணிக்கப்படுகிறது. அந்த கணுக்கால்களுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லிட்டா, அடுத்த வரி பார்க்கும்பொழுது அந்த கணுக்கால்களோட ஸ்ட்ரென்த்து, அந்த அதாவது முட்டிக்கும் பாதத்திற்கும் இடைப்பட்ட பகுதி, காலில் கால் முட்டிக்கும் பாதத்திற்கும் இடைப்பட்ட அந்த கணுக்கால் பகுதி, அதனுடைய பின்பகுதியை பற்றி வர்ணனம் பண்ணுறது தான் அடுத்த நாமாவளிகள். கூடகுல்பா, இந்த கூடகுல்பா அப்படிங்கிறது இந்த கணுக்கால்களுடைய ஸ்ட்ரென்த், வலிமை. அம்பாளுக்கு வந்து அந்த வலிமையாக இருக்கணும் அப்படின்னாக்க எலும்பு திரியிற மாதிரி இல்லை, சதை மூடிய பகுதி தான், இருந்தாலும் அந்த தசைகள் அவ்வளவு வலுவாக உள்ளது, நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கா அந்த கால்கள், அவ்வளோ இப்படி ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது அப்படிங்கிற. அடுத்தபடியாக
கூர்ம பிரஷ்ட ஜெயிஷுன பிரபசான்விதா. இங்கே கூர்மம் அப்படின்னாக்கா நம்ம விராக அவதாரம், சாரி கூர்மாவதாரம்னா நம்ம ஆமை, ஆமையை பற்றி சொல்கிறது. இந்த கூர்ம பிரஷ்டம் அப்படின்னா ஆமையினுடைய முதுகு பகுதி, பின்பகுதி. அந்த பின்பகுதி எப்படி இருக்கும் பார்த்துருப்போம் இல்லையா? அதுபோல் அம்பாளுடைய கணுக்கால்கள் அதனுடைய பின்பகுதி ஆமையினுடைய ஓடு மாதிரி இப்படி அழகாக வளைஞ்சிருக்காமா. அந்த எதுக்கு இந்த இங்கே ஆமையை உமானம் காட்டுறா அப்படின்னாக்கா, அந்த பார்க்கடலை கடையும் பொழுது நம்ம திருமால் கூர்மாவதாரம் எடுத்துட்டு தான் போய் இந்த மந்திரமலை மூழ்கிடாமல் இருக்கிறதுக்காக கடலுக்கு அடியில் போய் படுத்துட்டார். அவருடைய அந்த கூர்மாவதாரம் அந்த ஆமையினுடைய முதுகு மேலே தான் மந்திரமலை நிற்பாட்டப்பட்டு கடையப்பட்டது. எவ்வளவு வெயிட் இருந்தாலும் தாங்கக்கூடியது இந்த கூர்மத்தினுடைய ஓடு, மேல் பகுதி, முதுகு பகுதி, ஆமையினுடைய முதுகு. அதுபோல் அம்பிகையினுடைய அனைத்து பாரங்களையும் தாங்கக்கூடிய இந்த கால் பகுதி, அது எப்படி இருக்காமல் அந்த ஆமையினுடைய முதுகு மாதிரி இருக்காமல் எல்லா வெயிட்டையும் தாங்கக்கூடிய அளவுக்கு கணுக்கால்களில் நல்ல சதை பிடிப்பாக வலுவாகவும், அதே போல் காலுடைய பின்பகுதி கூர்ம பிருஷ்டம், அதாவது ஆமையினுடைய முதுகு போல், அதனுடைய ஓடு போல், அதை விட இன்னும் ஜாஸ்தியாக ஜெயிஷனு, அதை வெல்லக்கூடிய அளவுக்கு, கூர்ம பிருஷ்டத்தையே வெல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய அந்த கணுக்கால் பகுதி, பிரபதான்விதா கணுக்காலுடைய பின்பகுதி இருக்கின்றது அப்படின்னு இந்த இடத்துல வர்ணனை பண்ணுறா. தொடர்ந்து சிந்திப்போமாக. நன்றிகள். என்றென்றும் அவள் அருளாலே அவள் தாள் வணங்குவோம். இந்நிகழ்ச்சியை மனோஸ்ரீ டிவி வாயிலாக பெருமையோடு வழங்குபவர்கள் ஸ்ரீ புரோகித வித்யாபீடம் அறக்கட்டளை மற்றும் அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் மனோன்மணி சீனு. நன்றிகள்.